Hello students, this is Prashant and welcome to Penguin Tutorials Tamil. நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லாங்கா போகிறது கூட வாய்ப்பு இருக்கு. இல்ல வாய்ப்பு இல்ல, கொஞ்சம் லாங்கா தான் போகும். ஏன்னா நான் வந்து ஒரு மாடலிங் சொல்லி தரப்போறேன். ஃபர்ஸ்டா ஸ்கெட்ச் அப்ல நம்ம யூடியூப் சேனல்ல ஒரு மாடலிங் வருது. அந்த மாடலிங் வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் பேஸ்ட் மாடலிங்கா தான் இருக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணாம பாத்துறேன் பாருங்க. நான் மெதுவாக தான் எடுப்பேன். ஸோ அதனால பார்த்து பார்த்தா தான் நான் போடுவேன், சரியா? ஸோ ஏன்னா ஒரே ஐடியா நீங்க பார்த்து கத்துக்க முடியாது இல்ல. ஸோ பார்த்து பார்த்தா போடுறேன். அப்போ ஒரே ஐடியா பார்த்தா கூட உங்களுக்கு புரியாம கூட இருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா பார்த்து பார்த்தா போடுவேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபைனல் வரையும் பாருங்க. இதுல இந்த இம்பார்ட்டன்ஸ் டாபிக் எல்லாம் நான் நல்லாவே சொல்லி தருவேன். ஸோ கிச்சன் மாடலிங் பண்றது எனக்கு ஸ்கெட்சப் தேவை. அதனால என்ன பண்றேன், ஸ்கெட்சப்பை எடுத்துக்கிட்டேன். ஸ்கெட்சப் தேவை, ஆனால் இந்த ஹேண்டி எனக்கு தேவையில்லை. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், டிலீட். அவ்வளோதான், முடிச்சு. ஸோ முடிஞ்சு போச்சா? இனி என்ன பண்ணலாம்? கிச்சனுக்கு என்ன வேணும்? ஒரு ஏதோ ஒன்று வேணும். அதாவது என்ன பண்ணலாம், அதாவது இந்த ரெக்டாங்கிள் எடுத்துக்கோங்க. ரெக்டாங்கிள் எடுத்துக்கிட்டு ஒரு 350 சென்டிமீட்டரில் தான் நான் டிசைன் பண்ணுவேன். அதில் சென்டிமீட்டர் எடுத்து, ஓகேவா? ஃபைன். இப்போ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஜஸ்ட்டு ஆஃப்செட் எடுத்துக்கோங்க. ஆஃப்செட் எடுத்து பின்னாடி ஒரு 25-22 அந்த மாதிரி கொடுத்துருக்கேன், ஓகேவா? ஸோ எனக்கு ஃப்ரண்டில் வேணாம் அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன், ஓகேவா? எடுத்துக்கிட்டு ஆக்சஸ் இப்போது எனக்கு தேவையில்லை, அதனால் டிலீட் பண்ணிக்கிட்டு இதை மட்டும் டிலீட் பண்ணிக்கிறேன். டிலீட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன், அப்படியே மேலே தூக்கிறேன். மேலே வந்து ஒரு 300 ஹைட்டை தூக்கிட்டேன், ரைட்? ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், மேலே கவர் பண்ணணும். அதனால் ஒரு ரெக்டாங்கிள் எடுத்து இந்த மாதிரி ட்ரா பண்ணுறேன். ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணால் எனக்கு ஃப்ரண்டில் கவர் ஆகலாம். அப்படி கவர் ஆச்சுன்னா அந்த ஃபேஸை மட்டும் செலக்ட் பண்ணி டிலீட் பண்ணிடுங்க. ஓவராலாக செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ரிவைஸ் ஃபேஸை கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், முடிச்சு, ஓகேவா? இனி என்ன பண்ணலாம், ஜஸ்ட் ஒரு சீனை கிரியேட் பண்ணணும், ஓகேவா? நான் எந்த சீனில் ரெண்டர் எடுப்பேன் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சு ஆகணும், ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், கிரியேட் சீன் முடிஞ்சு போச்சு, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், கிச்சனுக்கு உண்டான ஒரு ரூமை நம்ம பர்ஃபெக்டாக இது பண்ணியாச்சு, ஓகேவா? நான் எப்படி ஆனாலும் டிசைன் பண்ணலாம். அது எப்போ அந்த வியூ எப்படின்னு பாக்குறது நான் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணாலே போதும். அண்ட் இன்னொரு விஷயம் பண்ணலாம், என்ன பண்ணலாம், இதுக்கு ஒரு ரூஃப், ரூஃப் வந்து ஒரு 10 சென்டிமீட்டர் கீழே தற்க வைக்கணும். அவ்வளோதான், இப்போ பாருங்க எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துருச்சு. நான் அந்த மாதிரி டிசைன் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒன்று சொல்லி தந்தேன், ரைட் கிளிக் பண்ணி ரிவேஸ் பேசஸ் இந்த மாதிரி இருந்துச்சு, இந்த மாதிரி இருந்துச்சு. நான் இதை வந்து செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ரிவேஸ் பேசஸ் கொடுத்தேன். இது ஏன் கொடுத்தேன் தெரியுமா? இந்த ரிவேஸ் பேசஸ்னா என்ன அப்படின்னு நீங்கள் வந்து நம்ம பிளேலிஸ்ட்டில் வீடியோ இருக்குது, ஸ்கெட்சப், சரியா? அதை ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக தெரியும். ரிவர்ஸ் பேசஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னா, இதில் மெட்டீரியல்லாம் அப்ளை பண்ணோம், சப்போஸ் அப்ளை பண்ணி ரெண்டர் எடுக்கும்போது அந்த மெட்டீரியல் வந்து ரிவர்ஸ் பேசஸில் உங்களுக்கு அப்ளை ஆயிருந்துச்சு அப்படின்னா சம்டைம்ஸ் அது பிளாக் அடிக்க சான்சஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ அதுக்காக எப்போவுமே நீங்கள் பண்ணுற டிசைன்ஸ் எல்லாமே ஒயிட் அண்ட் ஒயிட்டாக இருக்கும், ஓகேவா? ஒயிட்டாக தான் இருக்கணும், ஓகே. அப்போ ரிவர்ஸ் பேசஸ்னால் என்ன பண்ணி அதை செலக்ட் பண்ணி டிலீட் பண்ணுற பாருங்கள், இதுதான் ரிவைஸ் ப்ராசஸ். ஏன் அது வந்துச்சு அப்படின்னா உள்தாக மாறிடுச்சு, சரியா? அது வராத யூஸ்வல் தான், நீங்கள் வந்து கண்டுக்காதுங்க, ஓகே, ஃபைன். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், இதான் நம்ம கிச்சனோட ரூம். சரி, நான் என்ன பண்ணியிருக்கேன் தெரியுமா, ஃப்ளோர் போட்டிருக்கேன், ரெண்டு சைடும் பிரிக் வச்சு கட்டியிருக்கேன். இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா ரூஃப் போட்டிருக்கேன். இனி என்ன பண்ணணும், டிசைனாக பண்ணணும், அதான் மேட்ரு, ஓகேவா? டிசைன்னா நீங்கள் வந்து ரெண்டு பெரிய அளவில் நினைக்காதுங்க, ஐயோ கிச்சன் பார்க்குறது அவ்வளோ அழகாக இருக்குது. சம் டிசைன்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எப்படி பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க, நம்மளாலெல்லாம் பண்ண முடியாது, அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். சரி, ஓகே, நம்ம தெரிஞ்சதை மட்டும் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, சத்தியமாக கிடையாது, சரியா? ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் டிசைன், அதாவது இந்த இன்டீரியர் டிசைனை விட ரொம்ப ஈஸியான விஷயம். எக்ஸ்டீரியர் கூட நம்ம வந்து யோசிக்கணும், கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டி எல்லாம் போடணும், எங்கே அது வரும், அந்த மாதிரி ஜன்னல் இந்த மாதிரி பட்ட சைடு கொடுக்கலாம், அந்த மாதிரி யோசிச்சு பண்ணுறது கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும், சரியா? எனக்கு கிடையாது, பிகினராக இருக்கும் பட்சத்தில் இருக்கலாம், ஓகேவா? பட் எக்ஸ்ட்ரா இன்டீரியரை பொறுத்தவரை அப்படி கேட்டால் இஷ்டத்துக்கு பண்ணலாம், ஓகேவா? ஓகே, ஃபைன். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஐடியா இல்லாமல் தான் நான் பண்ணுறேன், நல்லா இருக்குதோ இல்லையோ நாம பண்ணுவோம், ஓகேவா? இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன், அதனால தான் வீடியோ போடுறேன், சரியா? சரி, நான் வந்து டைமென்ஷன், அதாவது என்ன சொல்கிறது, இது பேர் தெரியுமா, டேப் மெஷர்மெண்ட் ரூல், சரியா? இது டைமென்ஷனாக இது பண்ணலாம், ஸ்கேல் கம்மி பண்ணலாம், அண்ட் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் கிரியேட் பண்ணலாம், ரெஃபரன்ஸ் லைன் கிரியேட் பண்ணலாம், ஓகேவா? நான் மேலே இருந்து கீழே ஒரு 50 சென்டிமீட்டருக்கு ஒரு லைனை ட்ரா பண்ணிக்கிறேன், அதாவது ஒரு பாயிண்ட், ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை வச்சுக்கிறேன், ஓகேவா? இதில் என்ன பண்ணுறேன்னு தெரியுமா பாருங்க, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு
tag ஒன்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். சரியா இந்த tagல நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் வால்னு கொடுத்துறேன். வால்ங்கற tagல உள்ளாடி நான் ஏதாவது செலக்ட் பண்ணி ரைட் பண்ணட்டுமா? ரைட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணி entity infoல போய் இந்த வாலை உள்ளாடி வச்சிட்டேன். இப்ப வாலை எப்ப வேணாலும் நான் ஆஃப் பண்ணிப்பேன். ஓகேவா? இனி ஹைட் பண்ண அந்த லைனை அன்ஹைட் பண்ண போறேன். சோ அன்ஹைட் பண்ணியாச்சு ரைட். சீன் எங்க இருக்கு? நான் எங்க போய் தேடி இருக்கேன். ரைட் பாருங்க. அந்த இனி என்ன பண்ண போறேன், ஜஸ்ட் இந்த ஒரு ஒரு பாக்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறேன். சரியா இந்த மாதிரி இருக்கட்டுமே. ஒரு 70 கொடுக்குறோம். 70 இல்லை 65 கமா ஒரு கண்டன் கொடுக்குறோம். இந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் கூட அதிகமாக கொடுத்துக்கலாம். 65 comma 150 ஒரு திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு அடி கொடுத்துடலாமா? ஸோ ஒரு அடி பத்துமா? பத்தம். ஒரு 1.5 அடி. சரியா 45 சென்டிமீட்டர். ஓகேவா? 45 முடிஞ்சா? அவ்வளோதான். இது வந்து 45 கொடுத்துருக்குறேன், நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறேன், இந்த வாலை எப்போ வேணாலும் நான் டிலீட் பண்ணலாம். சரியா இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இதே 45. இதை நான் எவ்வளோ எடுத்தேன்னு பார்க்குறேன். இது வந்து 45 இருந்துச்சு. இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 70 இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா 90 இருந்துச்சு. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், அகைன் ஒரு சீனை கிரியேட் பண்ணிக்கிட்டு அந்த சீனை கிளிக் பண்ணிக்கிட்டு ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுறேன், 90 மாறிடுச்சு. ஒரு வடி விட அளப்பறேன். ஓகேவா? 70 இது வந்து 90 ரைட். 70 90 நீங்கள் என்ன பண்ணிக்கலன்னா இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். இதையும் டபுள் கிளிக் பண்ணுங்கள். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா இங்கே அதை அப்படியே காப்பி பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். என்ன பண்ணலாம், கண்ட்ரோலை பிடிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் தெரியுமா, ஜஸ்ட்டு குரூப் பண்ணிக்கோங்க. சரியா இந்த மாதிரி மேக் குரூப் கொடுத்துக்கிட்டு அதை அப்படியே காப்பி பண்ணிடுங்க. பாருங்க முடிஞ்சா வேலை முடிஞ்சு. அவ்வளோதான். இந்த சைடு நம்ம செலக்ட் பண்ணலாம், அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த சைடு மட்டும் ஒரு முடிச்சுப்போம். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணிட்டோம், ரெண்டு பாக்ஸை கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ எனக்கு இந்த லைன் தேவையில்லை, உடனே டிலீட் பண்ணிடுறேன். சரியா டிலீட் பண்ண டிலீட் பண்ணால் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும், வியூஸ் எல்லாமே சூப்பராக வரும். ஓகேவா? இனி என்ன பண்ணலாம், மேலே ரெண்டு இது வந்து மெட்டீரியல்லாம் கொடுத்து பண்ணும்போது இன்னும் நல்லா இருக்கும். சரியா? ஸோ கொஞ்சம் இதுவாக இருக்கு. ஓகேவா? ஃபைன். ஸோ இனி இங்கே இருந்து கீழே இருந்து ஒரு இதை எடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே இருந்து ஒரு 70 சென்டிமீட்டர், ஒரு 70 கூட வேண்டாம், 90 வச்சுருமா, 90 ஒரு கபோர்டு டிசைன் பண்ணிடலாம். இதுலையே ஓகேங்களா? இனி என்ன பண்ணிக்கிறேன், இங்கே இருந்து இது கரெக்டாக கிளிக் ஆகலைன்னு முடியும். கிளிக் ஆகலைன்னா ஒரு லைன் எடுத்துருங்க. இந்த லைன் எடுத்து இங்கே வரைக்கும் அடிச்சுட்டுருக்கேன். இப்போ கிடைக்கும். இங்கே இருந்து ஒரு 60 இந்த லைன் எடுத்து இங்கே ட்ரா பண்ணி இங்கே இருந்து ஒரு 60 முடிச்சு. அவ்வளோதான். ரொம்ப கஷ்டம்லாம் படாமல் மெதுவாக பண்ணால் போதும், எந்தவித அவசரமும் இல்லை. சரி, நீங்கள் மெதுவாக பண்ணதான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல டிசைன் கிடைக்கும். ஓகேவா? இப்போ இதை ஆயிடுச்சு ரைட்டா? ஓகே. இப்போ இந்த லைன், இந்த லைன் இப்போ அது எனக்கு தேவையில்லை. ஓகேவா? ப்ரொஃபஷனில் பண்ணலாம், வேற எங்கேயாச்சும் குண்டக்க மண்டக்க லைன் இருந்துச்சுன்னா டிலே பண்ணி விட்டுருங்க. சரியா? ஓகே. இப்போ என்ன பண்ணுறேன், ஓகே டபுள் கிளிக் பண்ணுறேன். இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணணும். இப்போ பாருங்க, அன் டைட்டில் இருக்கு, நான் சேவ் பண்ண மறந்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், எப்போ வேணாலும் நம்ம கம்ப்யூட்டர் சொல்ல முடியாது, திடீர்னு லாக் ஆகிருக்கும். ஸோ நான் வந்து கிச்சன் டிசைன் இப்போ சேவ் ஆகிடுச்சு. இனி வந்து ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அது சேவ் ஆகிட்டே இருக்கு. ஓகேவா? ஃபைன். இப்போ நான் டவுன் கிளிக் பண்ணிட்டேன். ஓகே. இனி என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு வந்து இது சின்ன சின்ன ரூம்ஸ் எல்லாம் வைக்கணும். சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு தெரியுமா, ஜஸ்ட்டு
இதுல வந்து ஒரு பார்டர் கொடுத்துக்கலாம் ஸ்டார்டிங்ல, சரியா? சோ பார்டர் எப்படி கொடுக்கலாம் அப்படினா, இங்க பாருங்க, இங்க வந்து இங்க வந்துகிட்ட ஜஸ்ட் இந்த டாப் மெஷர்மென்ட் டூல் எடுத்துக்கோங்க. இங்க இருந்து இங்க ஒரு லைனை கிரியேட் பண்ணுங்க. அந்த பார்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 6 6 6 இந்த மாதிரி இருக்கு, ஓகேவா? சோ அங்க கொடுத்தா இங்கேயும் கொடுக்கணும், ஓகேவா? சோ இங்க நான் வந்து ஒரு 6 வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுங்க. ஒரு வேலை முடிஞ்சிடும், சரியா? இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் இங்கே பாருங்க, இதையும் இதையும் நேராக கொண்டு வரேன். இதையும் இதையும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இதையும் வெரி குட், சூப்பர். இங்கே என்ன பண்ணலாம், எடிட்டில் போய் டிலெட் கைட் கொடுத்துக்கிறேன். இப்போதே எனக்கு தேவையில்லை, இதையும் செலக்ட் பண்ணி டிலெட் பண்ணிக்கிறேன், சரியா? ஓகே. இனி என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் இதை டிலெட் பண்ணட்டுமா? இதை டிலீட் பண்ணால் போச்சு, சரியா? ஸோ அதனால டிலீட் பண்ணுற லைன்ஸை வந்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்க, ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ஒரு பார்டர் மாதிரி, அந்த பார்டர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 சென்டிமீட்டர் பார்டர் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 முடிச்சு, இப்போ ஒரு பார்டர் கொடுத்தாச்சு. நம்ம மெட்டீரியல்லாம் கொடுக்கும்போது அப்படியே பளிச்சுன்னு இருக்கும், சரியா? ஓகே, பார்டர் கொடுத்தாச்சு. இனி என்ன பண்ணலாம்னா, ரூம்ஸை செட் பண்ணலாம், ஓகேவா? அந்த ரூம்ஸை செட் பண்ணுற முன்னாடி உள்ளாடி, சரியா, உள்ளாடி சின்னதாக ஒரு மூவ் பண்ணி வைக்கலாம். எப்படி மூவ் பண்ணி வைக்கலாம் தெரியுமா? ஜஸ்ட் நான் இந்த இதை எடுத்து வச்சு இந்த அளவுக்கு வச்சுக்கிறேன். இந்த அளவுனா ஒரு 10 சென்டிமீட்டர், சரியா? இதையும் 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கேன். கொடுத்துக்கிட்டு ஒரு லைன் எடுத்து எப்போ இந்த எட்ஜில் போய் இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கேயும் கிளிக் பண்ணிக்கிறேன். முடிஞ்சா? அவ்வளோதான், முடிஞ்சு. இனி என்ன பண்ணிக்கலாம், உள்ளாடி மெதுவாக உள்ளாடி விட்டுருங்க. லைட்டாக, ரொம்ப போகக்கூடாது, ஒரு 2 சென்டிமீட்டர் உள்ளாடி விடுங்க. இதையும் ஒரு 2 சென்டிமீட்டர். இப்போ பார்க்க ஒரு ஓகே, இது கிச்சனோட கபோர்டு தான் தெரியும், ஓகேவா? பண்ணியாச்சு பார்த்தீங்களா. அண்ட் இந்த ஏரியாவில் எனக்கு கொஞ்சம் இடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது, அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னு தெரியுமா, இதையும் ஒரு 2 சென்டிமீட்டர் இங்கே வச்சு இங்கே இருந்து 2 சென்டிமீட்டர் அதை இழுத்து விட்டு, அப்போ அது கவரான ஒரு ஃபீல் ஆகும், சரியா? ஸோ இங்கே இருக்கட்டு, ஓகேவா? அது நம்ம நமக்கு ரெண்டாக எடுக்கும்போது தெரியாது. இப்போ பார்த்தீங்களா, வெரி குட், சூப்பர், நல்லா இருக்கு. ஓகே, இப்போ இதெல்லாம் முடிஞ்சாச்சா? முடிஞ்சது அப்புறம் கீழே வந்து நீங்கள் ரூம்ஸை செட் பண்ணணும், சரியா? அந்த ரூம்ஸ் எப்படி செட் பண்ணுவீங்க சொல்லுங்க. ரூம்ஸ் எப்படி செட் பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு லைனை கிரியேட் பண்ணுங்க, ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு லைனை கிரியேட் பண்ணுறேன் பாருங்க. இது வந்து இதோட டோட்டல் எந்த எவ்வளோன்னு பார்ப்போம். அலைன்மெண்ட்ல பண்ணுவோமே, பிரச்சனை இல்லை பாருங்க. இருக்குது, ஸோ 290 நம்ம வந்து ஒரு 4 ரூம் வைக்கலாம், சரியா? இப்போ 4 ரூம்னா இப்போ வந்து கால்குலேட்டர் சொல்கிறேன், கால்குலேட்டர் எடுத்து ₹181 290 ÷ 4 ஒரு 72.5 நம்ம வந்து லைன் போடுவோம். 72.5 இங்கேருந்து ஒரு 72.5 இங்கேருந்து ஒரு 72.5 இங்கேருந்து ஒரு 72.5 பார்த்தீங்களா, வந்துருச்சு. 1 2 3 4 வெரி குட், முடிஞ்சு. இனி என்ன பண்ணலாம், இதை கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு 2 சென்டிமீட்டர், அதாவது இங்கேருந்து ஒரு 1 இங்கேருந்து ஒரு 1, இது எதுக்கு நான் சொல்கிறேன், சரியா? இங்கேருந்து ஒரு 1 இங்கேருந்து ஒரு 1 இங்கேருந்து ஒரு 1 இங்கேருந்து ஒரு 1 முடிச்சு. இனி என்ன பண்ணலாம், இதை அப்படியே செலக்ட், இந்த லைனை செலக்ட் பண்ணுங்கள், டிலீட் பண்ணுங்கள். சென்டர் ஆஃப் தி லைனை செலக்ட் பண்ணுங்கள், டிலீட் பண்ணுங்கள். சென்டர் ஆஃப் தி லைனை செலக்ட் பண்ணுங்கள், டிலீட் பண்ணுங்கள். இனி என்ன பண்ணுறீங்க, ரெக்டாங்கிள் எடுத்து அப்படியே லைனை போடுறீங்க, அவ்வளோதான், முடிச்சு. ரெக்டாங்கிள் எடுத்து லைனை போட்டால் இங்கே வைக்கணும், ஓகே. இதில் நான் என்ன பண்ணுறேன்னா, ரெக்டாங்கிள் எடுத்து இங்கே வைக்கணும், முடிஞ்சா? இனி சீனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், எடிட்டில் போய் டிலீட் கேட்டை போட்டு விட்டுருங்க, சரியா? ஓகே, இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னு தெரியுமா, இந்த ஒரு பார்டரை உள்ளே தள்ளுங்க, சரியா? இந்த ஒரு பார்டரை உள்ளே தள்ளிங்கன்னா உங்களுக்கு ரூம் மாதிரியே கிடைக்கும். சப்போஸ் ஓப்பன் தான் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு தெரியுமா, ஜஸ்ட் இதை வந்து இல்லை இங்கே இங்கே வச்சுக்கோங்க, வச்சு ஒரு
ஒரு க்ளோஸ் எலிமெண்ட் வச்சுக்கோங்களேன், வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் இதை வந்து ஃப்ரெண்டில் உள்ளதை மட்டும் டிலீட் பண்ணி விட்டா போதும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணலாம், பட் நான் ஓப்பன் பண்ணல, இதை வந்து ஒரு ஷைனிங்கான ஒரு மெத்தடில் தான் நான் பண்ண போகிறேன். சரி, அது வந்து பார்ட் டூவில் தான் நான் போடுற மெட்டீரியல் தான். இப்போ அது கொஞ்சம் டிசைன் பண்ணுவோம், ஓரளவு நான் டிசைன் பண்ணுறேன். ஓகேவா? ரைட். ஸோ அதனால் என்ன பண்ணிடுறேன்னா, இதை மட்டும் ஒரு டூக்கு உள்ளடி தள்ளிட்டேன். ஸோ முடிச்சா இப்போ பார்க்குறது வந்து இது ஓகே, டூ கூட அதிகம் தான், ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இதை வந்து ஒரு 1 லட்சம் முடிச்சா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 முடிஞ்சா அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து இது ஓகே, இது வந்து எனக்கு ஓரளவு பரவாயில்லாம தான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வேணும். சரியா? இந்த சைடு தான் பார்க்க இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகேவா? இதில் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? இதே மாதிரி இங்கேயும் பண்ணலாம், அதை நான் சொல்கிறேன். சரியா? ஓகே. ஸோ இதோட லெந்த் எவ்வளோன்னு பார்ப்போமா? இதோட லெந்த் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 312 இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் கால்குலேட்டர் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த கால்குலேட்டர் எடுத்து 312 டிவைட் பை 4 78 வருது இந்த இடம். ஓகே, அப்போ 78 அடிச்சிடலாமா? முடிஞ்சு போச்சு. 78 எப்படி அடிக்கலாம் பாருங்க. ஸோ 78. ஓகே, 1. இங்கே நான் வந்து இது கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும், தப்பு இல்லை. சரியா? 78 முடிஞ்சு. இதே வந்து 78, அவ்வளோதான். நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ பண்ணுற மாதிரி இங்கே 1 கரெக்டாக பண்ணணும். சரியா? இங்கே 1 முடிக்கா, கையோட இதை டிலீட் பண்ணிகிட்டே போகிறது நல்லதுதான். டிலீட் பண்ணிடும். சரியா? திரும்ப திரும்ப எதுக்கு நம்ம வந்து டைமை வேஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிதானே? ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே 1, இங்கே 1, 1. ஓகேவா? இனி என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இதை செலக்ட் பண்ணி டிலீட் பண்ணிக்கலாம். முடிச்சா? இனி என்ன பண்ணுறேன் பண்ணுறாருனா, இங்கே 1, 1, இங்கே 1, 1. அவ்வளோதான், எல்லாம் போச்சு. முடிச்சு முடிச்சா இனி என்ன பண்ண போறோம், டபுள் கிளிக் பண்ணுறேன். ஓகே, இனி என்ன பண்ணலாம், ரெக்டாங்கில் மூவ் பண்ணுற மாதிரி பண்ணிடலாமா? அவ்வளோதான். இதை எடுங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போதான் புரியும் உங்களுக்கு. சரியான பாருங்க, வந்துச்சு. நீங்கள் ரெக்டாங்கிள் தான் பண்ணணும்லாம் கிடையாது, லைனை வச்சு கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. சரியா? ஆ, இதில் ஒரு சின்ன தப்பு வந்துருச்சு. என்ன தப்பு அப்படின்னா, சரி நான் சொல்கிறேன் என்ன. சரியா? அந்த அலைன்மெண்ட் மிஸ்டேக் ஆகிடுச்சு, பெரிய பிரச்சனைலாம் இல்லை, பார்த்துக்கலாம். இதில் அலைன்மெண்ட் மிஸ்டேக். ஸோ இங்கேருந்து நான் எடுக்கிறேன், 2 கொடுத்துருக்கேன். புரிஞ்சா? ஏன்னா சென்டர் லைனை டிலீட் பண்ணோம், இது வந்து வலது சைடில் உள்ள லைன். சரியா? ஸோ அதனால நான் ஒரே 2 கொடுத்தேன். ஸோ வந்துச்சா? ஓகே, மிரிச்சி. அதே மாதிரி ஏன்னா இந்த லைன் பார்த்தீங்களா, இங்கே நீங்கி இருக்கு, கரெக்டாக அலைன் ஆகுது இங்கே பார்த்தீங்களா. ஸோ அதனால் இங்கே இருந்து ஒரு 2, அவ்வளோதான். இல்லையா? பாருங்க, கரெக்டாக சரிங்களா? ஓகே, அப்படியே கீழே கொண்டு வச்சுக்கலாம். முடிச்சு இனி எடிட்டில் போய் டிலேட் பண்ணி, உடனே டிலேட் பண்ணிட்டு போய் பார்த்துருங்க. பார்க்குறதுக்கு முன்னாடி உள்ளாடி தள்ளிடும், ஒரு வேலை முடிச்சு 1, 1, 1, அவ்வளோதான். முடிச்சு இப்போ நான் டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். சரியா? ஓகே, இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இதில் வேணா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு இதை கொடுத்துடலாமே. நான் என்ன பண்ணுறேன், என்னோட சென்டர் பாயிண்ட், அதாவது இந்த ஏரியாவில் வச்சுக்கிறேன். இது வந்து இதோட சென்டர். இங்கே இருந்து நான் என்ன பண்ணுறேன், லைனு அடுத்து இதோட சென்டரில் வச்சுக்கலாம். சரியா? வச்சுக்கிட்டு இதை எடுத்து இங்கே இருந்து ஒரு 1, இங்கே இருந்து ஒரு 2. சரியா? இப்போ இங்கே இருந்து ஒரு 1, இங்கே இருந்து ஒரு 2. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை டிலீட் பண்ண போகிறேன். டிலீட் பண்ணிக்கிட்டு
இதையும் டிலீட் பண்ண போறோம். சரியா பண்ணிக்கிட்டு என்ன பண்ண போறோம்னா, ஓவராலாக ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ண போறேன். ரெக்டாங்கிள் தான் பண்ணணும்லாம் இல்லை, இதை வந்து ஜஸ்ட் அன்குரூப் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு. சரியா எக்ஸ்ப்ளோர் கொடுத்துக்கிறேன். எக்ஸ்ப்ளோர் கொடுத்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் அதை வந்து செலக்ட் பண்ணுங்க. இந்த ஏரியா மட்டும் ரெக்டாங்கிள் மட்டும் தான் கொடுக்கணும்லாம் கிடையாது, எதை வேணாலும் கொடுங்க. அதையும் கொடுத்துக்கிட்டு இங்கே ஒரு லைனை ட்ரா பண்ணுங்க. ஓகேவா, லைனை ட்ரா பண்ணிக்கிட்டு அப்படியே உள்ளாடி விட்டேன். ஒன்று முடிச்சா இதையே உள்ளாடி விட்டேன். இதிலே வந்து ஒரு ரெக்டாங்கிளாக டிசைன் பண்ணுறேன் பாருங்க. அவ்வளோதான் முடிச்சு முடிச்சு அவ்வளோதான் ஓகேங்களா, ஈஸியாக முடிஞ்சிச்சு. பட் இதில் வந்து ஒரு நான் கோமாளி தான் பண்ணேன் என்ன தெரியுமா, இதை ஃபஸ்ட்டு நான் டிசைன் பண்ணி இங்கே வச்சுருந்தேன்னா எனக்கு இன்னொரு வேலை மிஸ் ஆகும். இனி அங்கே போய் டிசைன் பண்ணணும் ஓகேங்களா, நேரத்தை பார்த்தீங்களா நான் இது இதுவரை பண்ணிட்டேன். ஸோ அதை நம்ம வந்து செலக்ட் பண்ணி குரூப் பண்ணுறதுக்கு பேசாமல் இங்கேயே பண்ணிடலாம். இது எப்படி பண்ணுறது, அதே மாதிரி பண்ணணும், வேறு என்ன பண்ணுறது. இதுக்கு இது ரொம்ப ஈஸியாக கூட ஒர்க் பண்ணலாம். எப்படி பண்ணலாம் பாருங்க, இங்கேருந்து இங்கே எடுத்துக்கோங்க பார்த்தீங்களா, இங்கேருந்து இங்கே எடுத்துக்கோங்க. ஓகே ஸோ சென்டர் பாயிண்ட் இங்கே இருந்து ஒரு ஒன்று, இங்கே இருந்து ஒரு ஒன்று. இனி என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் அழகாக செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிச்சா தென் என்ன பண்ணிக்கிறேன்னா, இதை டிலீட் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். இதில் ஒரு ரெக்டாங்கிள் பண்ணிக்கிறேன். பண்ணிக்கிட்டு இப்படி பாருங்க, அது வெளியே வந்துருச்சு. ஆக்சுவலி முன்னாடி விட்டுருவோம். ஆக்சுவலி இது வந்து குரூப் பண்ணி தானே வச்சுக்கலாம், ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ப்ளோர் கொடுத்துட்டேன், அதான் அவ்வளோ போக மாட்டேங்குது. ஓகே இது என்ன பண்ண போறோம்னா, இதான் ஒரு அவ்வளோதான் கண்டிப்பா அழகாக வந்துருச்சு. ஓகே இப்போதைக்கு இப்போ நம்ம பார்ப்போம் இனி என்னென்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. நான் ஒரு ஐடியா இல்லாமல் பண்ணேன். ஓகே இப்போ இதில் வந்து மேலே ஒரு ரெண்டு ஒரு பொட்டி இருக்குது. ஓகே இனி ஹேண்ட் ட்ரைவ்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஹேண்ட் ட்ரைவிங் கொடுத்துக்கிட்டு வர்றது இன்னும் பெட்டரானு நான் நினைக்கிறேன். ஸோ ஹேண்ட் ட்ரைவ் எப்படி பிடிப்பீங்கன்னு தெரியுமா, இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அது சும்மா தான் நான் பண்ணுறேன். ஓகேவா, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இதை வெளியே பண்ணுறேன். இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஓகேவா, இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், சின்னதாக ஒரு ரெக்டாங்கிளை ஒன்று போடுறேன். ஏன்னா கை பிடிக்கிறதுக்கு. ஸோ அந்த ரெக்டாங்கிளை எடுத்து பின்னாடி கொண்டு அடிச்சேன்னா அழகான ஒரு போட்டு எனக்கு கிடச்சிடுச்சு. பிடிச்சா ஸோ என்ன பண்ணேன், டபுள் கிளிக் பண்ணுங்கள், இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள், இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள், மேலே டபுள் கிளிக் பண்ணுங்கள், கீழே டபுள் கிளிக் பண்ணுங்கள், ரைட் கிளிக் பண்ணி குரூப் பண்ணுங்கள், எடிட் இன்ஃபோவில் போய் இதில் போய் ஏதாவது ஒரு நல்ல கலர் ஒன்று கொடுத்துக்கணும். சரியா சரி புரிஞ்சா, இனி என்ன பண்ணலாம், இதை அழகாக காப்பி பண்ணலாமே. சும்மா காப்பி பண்ணுவீங்க, நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணி அதில் வச்சு நல்ல முடிஞ்சா அவ்வளோதான். ஸோ ஓரளவு அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே பார்த்தீங்களா, நான் இதை இப்படி ஓப்பன் பண்ணுவேன், இதை இப்படி ஓப்பன் பண்ணணும் சரிங்களா. ஸோ அந்த ஒரு டெக்னிக் தான். இனி இதே இதை இங்கே காப்பி பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள் வேறு ஒன்றும் பண்ணலாம், அப்படியே காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிக்கிட்டு ரொட்டேட்டு இங்கே பாருங்கள், அழகாக ரொட்டேட்டு இந்த மாதிரி வச்சு ஸோ டாப்லேருந்து ரொட்டேட் பண்ணலாம். அவ்வளோதான் வருதுங்களா, 90 டிகிரி ரொட்டேட் பண்ணியாச்சு. இங்கே என்ன பண்ணலாம், அப்படியே கொண்டு வாங்க, அப்படியே இங்கே கொண்டு போங்க, அதை எங்கே மாற்றக்கூடாது, அப்படியே கொண்டு வாங்க. ஸ்ட்ரைட் லைன் வரட்டும் வந்து. ஓகே இனி இதை அப்படியே இங்கே கொண்டு வைங்க. இப்ப
பேஸ்ல வச்சுக்கணும். பேஸ்ல வச்சுக்கிட்டு இனி அதை அப்படி இங்க கொண்டு வந்துடும். ஓகே, இதை நம்ம ஸ்டீல்லையோ இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு காப்பர் அந்த மாதிரி அதில் இதில் வச்சு கொடுக்கலாம் ஹேண்ட் ஆயில். சரியா பார்க்க நல்லா இருக்கும், நல்ல லுக்கு கிடைக்கும். அதில் இங்கே வச்சுட்டேன். இனி இதையும் காப்பி பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டேன். அவ்வளோதான் படிச்சு. வேற என்ன ஃபால் சீலிங் கூட நம்ம போடலாம். ஃபால் சீலிங் போடுறோமா? கிச்சனில் ஃபால் சீலிங் போடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பணம் இருக்கிறவங்க போடுவோம். சரியா? ஸோ நீங்களும் பணக்காரன் நம்புங்க. ஓகேவா? இப்போ போட்டுருவோம். ஃபால் சீலிங் போடுறதும் பெட்டர்னு தான் நினைக்கிறேன். ஃபால் சீலிங் எப்படி பிடிங்க? ஜஸ்ட் போங்க, இப்போ லிஃப்டில் இருந்து அப்படியே உள்ளடுவாங்க. முடிச்சு எப்படி வச்சுட்டா நல்லாவா இருக்கும் பார்க்கும்போது. ஓகே, கொஞ்சமாச்சும் லைட்டுக்கு தெரியுற மாதிரி கொடுக்கல நம்ம. சரியா, வேற என்ன பண்ணுறது? மேலே போய் இந்த மாதிரி வச்சு ஒரு 5% மறுபடியும் போதும். ஓகேவா? ஸோ இதில் கொஞ்சம் லைட் எல்லாம் கொடுக்கல நம்ம உள்ளாடி. ஓகேவா? இப்போ பார்க்குறது கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும். சரிங்களா? அஞ்சு கூட வேணாங்க, கொஞ்சம் அதிகமாக பண்ணணும். 5 ஒரு 7 கூட பண்ணலாம். ஓகே, இருக்கட்டும், போதும். ஓகே, இப்போதை நம்ம என்னென்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ரெண்டு கபோர்ட் பண்ணிட்டோம். இன்னும் இன்னும் விஷயம் இருக்குது. சரியா? இனி கொஞ்சம் மாடல்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி வைக்கலாம் நம்ம. சரியா? இனி மாடல்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி வைக்கலாம். வேற என்ன பண்ணணும், ஒரு விண்டோ இதில் வைக்கிற நல்ல நான் நினைக்கிறேன். ஏன் நினைக்கிறேன் அப்படின்னா நம்ம லைட்டை வந்து உள்ளாடி கொஞ்சம் ரிஃப்ளெக்ஷன் பண்ணி அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? ஒரு கிளாஸ் ஆட்டு கொடுக்கலாம், ஒரு லக்ஸரி ஃபீல் நமக்கு வந்து கிடைக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரிட்ஜும் பண்ண நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரிட்ஜ் டிசைன் பண்ணுவோம். இதை இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பாருங்க, செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த விண்டோவுக்கு நேராக போடுங்க. அப்படின்னா இங்கே ஜஸ்ட்டு அந்த அவ்வளோதான், இந்த லைன் எடுத்து விண்டோ நீங்கள் வந்து டைமென்ஷன்லாம் கரெக்டாக தான் கொடுக்கணும்லாம் கிடையாது, பட்டு இந்த அளவு வச்சுக்கிறேன். கொஞ்சம் ஒரு பெரிய விண்டோவாக இருக்கணும். சரியா? லக்ஸரி விண்டோ நம்ம பண்ணலாம், கிளாஸ் எல்லாம் கொடுத்து சூப்பராக பண்ணலாம். சரியா? இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டேன். கொடுத்துக்கிட்டு இதில் என்ன பண்ணலாம், குப்பி டெலிட் பண்ணுறேன். இந்த லைன் எனக்கு தேவையில்ல, குப்பி இந்த லைன் தேவை, குப்பி தேவைதான். இனி என்ன பண்ணலாம், ஜஸ்ட் ஒரு ஆப்போசிட் டைரக்ஷனில் இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு லைட்டாக கொஞ்சம் இத்தினோண்டு முன்னாடி கொண்டு வரேன், ஒரு ஃப்ரேம் தெரிகிற மாதிரி. சரியா? இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் தெரியட்டும். சரிங்களா? இந்த மாதிரி வச்சுக்கிறேன், கொஞ்சம் லைட்டாக தெரிஞ்ச மாதிரி. சரியா? பின்னாடி எங்கேயாச்சும் தெரியுதா? பின்னாடி தெரியலன்னா ஒன்று பண்ணுவோம். இதை அப்படியே பின்னாடி கொண்டு போய் கிளிக் பண்ணி இங்கே அடிக்கடி என்னோடய கோலாக வந்துருச்சா? இனி என்ன பண்ண போகிறேன்னு தெரியுமா? இதில் வந்து ஒரு லைன் எடுத்தேன், அந்த லைன் வந்து இதை எடுத்து அப்படியே இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. அப்படியே இருந்துட்டு போட்டோம். சின்னதாக ஒரு தின் லைக்கு ஒரு ப்ரோஸ்டர் கிளாஸ் கொடுத்து கொடுக்கும்போது நம்ம அந்த ஃபாக் எல்லாம் எனேபிள் பண்ணிக்கிட்டு இன்னும் பண்ணுறது நல்லாயிருக்கும். பின்னாடி ஏதாச்சும் கம்பி வச்சு அடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணலாம் நம்ம. சரியா? ஓகே, இப்போ நம்ம இதை வந்து கிளாஸ் மெட்டீரியல் மாத்திரன்னா பின்னாடி நம்ம வந்து ட்ரீஸ் ஸ்கை வேற ஏதாச்சும் பில்டிங்கை கொண்டு வைக்கும்போது, இப்போதே எனக்கு ஐடியா இல்லாதனால தான் பண்ணேன், அந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் வந்து எஃபெக்ட் கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஃபால் சீலிங் ஆயிடுச்சு, ஒரு கிச்சன் ரூம் ஆயிடுச்சு, ரெண்டு அப்பர் கபோர்டு ஆயிடுச்சு, 8 கபோர்டு கீழே இருக்கு. தாராளம் போதும் ஒரு கிச்சனுக்கு. இன்னும் முடியலை, இன்னும் சீன் முடியலை. சரியா? ஸோ இன்னும் வந்து ஒரு ஃப்ரிட்ஜு. சரியா? ஃப்ரிட்ஜை எப்படி டிசைன் பண்ணுறது? பண்ணுவோம், நம்மளால் முடியாத எதுவுமே கிடையாது. ஸோ அழகாக பண்ணுவோம், ஒரு பிரச்சனை இல்லை. இங்கே வாங்க, ஃப்ரிட்ஜு கீழே வரையும் இருக்கும் கரெக்டாக. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி எடுத்து எப்படி வச்சுக்கிறேனே, ரொம்ப உள்ள வீட்டில் இருக்குமா என்ன? ஆ சரி, இருக்கட்டும். ஃப்ரிட்ஜு ஓகே, இந்த மாதிரி இருக்கட்டும். அது அப்படியே அழகாக முன்னாடி நீக்கிறேன். இந்த மாதிரி நீக்கிற இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன விஷயம் இருந்து தெரியுமா? இந்த மாதிரி நீக்கும்போது ஃப்ரிட்ஜை இங்கே வைக்கும்போது இதை திறக்க முடியாது. சரியா? இதை திறந்தால் இங்கே ஃப்ரிட்ஜில் இடிக்கும். அப்போ என்ன பண்ணலான்னு தெரியுமா, ஃப்ரிட்ஜோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணணும். சரியா? அப்போ இதை திறக்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணணும். அப்போ ஃப்ரிட்ஜை இந்த சைடில் கொண்டு வச்சா இன்னும் நல்லாயிருக்கும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே வைக்கிறேன். இங்கே வச்சுக்கிட்டு
பார்ப்போம், நம்ம அந்த வியூவில் போய் பார்க்கணும். ஓகே, இந்த ஏரியாவில் வச்சா அது நமக்கு ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்குமா அப்படின்னு இருந்துச்சுன்னா ஓகே கேன், ஓகேவா? இனி நம்ம பண்ணலாம், ஏன்னா இங்கே கேப் இருக்குது எனக்கு. இங்கே ஒரு இங்கே நாம் நின்று இதை அழகாக ஓப்பன் பண்ணலாம், கேப் இருக்குது, தாராளமாக பண்ணலாம், சரியா? அதை நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோம். பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறது, ஒன்று பண்ணோம், இங்கே சின்ன ஒரு லைன் கொடுக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, இங்கே வந்து ஒரு 5 சென்டிமீட்டர் ஒரு லைன் கொடுக்குறேன். ஒரு பெரிய பெரிய பிச்சா எடுக்கலாம், இங்கே வந்து ஒரு 5 எடுக்கிறேன். எடுத்துக்கிட்டு சென்டரில் ஒரு டிஜிட்டல் கிளாக் கிளாக் மாதிரி ஒன்று கொடுக்குறேன். வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ சென்டரில் கொடுக்குறது முன்னாடி ஒரு விஷயம் பண்ணணும். என்ன பண்ணணும் தெரியுமா, இந்த லைனு இன்னொரு லைனை போட்டுடணும், சரியா? இங்கே வந்து ஒரு லைனை போடுறேன். இப்படி இங்கே ஒரு லைனை போட்டுன்னா அப்படியே போட்டுருக்கு. லைன் வேணாங்க, நம்ம இதே பண்ணோம். உள்ளாடுதெல்லாம் போகுதான் தான் என்ன சொல்றாங்க, போக மாட்டேங்குது. ஸோ போக அப்படின்னா ஃப்ரெண்டில் கொஞ்சம் ஏற்றி வைக்கலாம். அப்படி அதர்வைஸ் இல்லை, சின்ன மிஸ்டேக் இருக்குது. என்ன மிஸ்டேக்னு தெரியுமா, கரெக்டாக வா அந்த மாதிரி இருக்குது, வெளியே போயிடுச்சு. ஸோ அதான் மேட்ரு, வேறு ஒன்றும் இல்லை, நம்ம வந்து திரும்பவும் பண்ணலாம். பார்த்தீங்களா இருக்கு, இதில் போய் ஒரு 10 கொடுக்கலையே, 5 தானே கொடுத்தேன், இதில் போய் ஒரு 5, அவ்வளோ முடிச்சு முடிச்சா இனி என்ன பண்ணலாம், அவ்வளோ இருக்கா முடிச்சா? இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அதை லைட்டாக உள்ளாடி தருப்போம். இப்போ அந்த மாதிரி வச்சுக்கிட்டு மெட்டீரியல்லாம் கொடுக்கும்போது இன்னும் பர்ஃபெக்டாக கிடைக்கும், சரியா? ஸோ அதனால பயப்பட வேண்டாம். கொடுத்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பிரிட்ஜுக்கு சுற்றி நம்ம வந்து ஒரு கால் மாதிரி கொடுப்போம், ஓகேவா? அப்போ இன்னொரு கொஞ்சம் எஃபெக்ட் கிடைக்கும். இது வந்து ஒரு 10, இது வந்து ஒரு 10. இனி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சுற்றி ஒரு லைனை போட்டு, ஓகே, கிச்சனுக்கு உள்ளாடியெல்லாம் போகிறேன். ஓகே, இங்கே என்ன பண்ணுறேன், புஷ்புல் டூல் எடுத்துக்கிட்டு ஆக்சுவலி இதில் லைன் வரல, ஒரு லைனை போடும். லைனை போட்டாலும் நம்ம அந்த சீனில் தெரியாது, பட் இருந்தாலும் நம்மளோட ஒரு கம்ஃபர்டபுளுக்காக நம்ம வந்து கொடுக்கலாம். ஒரு 5 உள்ளாடி கொடுக்குறேன், இங்கே வந்து ஒரு 5 உள்ளாடி கொடுக்குறேன், சரியா? கொடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு இது பண்ணிக்கிறேன், ஓகேவா? இப்போ இதில் பிளாக் கலர்ல இப்போ ரிஃப்ளெக்ஷன் எல்லாம் கொடுக்கும்போது இன்னும் நல்லா இருக்கும். கொடுத்துக்கிட்டு இப்போ எனக்கு வந்து என்ன பண்ணுறது, ஒரு ஹேண்ட் ரயில் மாதிரி வரும், சரியா? அந்த ஹேண்ட் ரயில் நம்ம எங்கே கொடுக்குறதுக்கு, அதான் கேள்வி. மெட்டீரியல்லாம் கொடுத்தா கரெக்டாக வந்துடும், பட் ஹேண்ட் ரயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராஸில் கொடுப்போம், இந்த மாதிரி கொடுப்போம், சரியா? அந்த அந்த கிளாஸுக்கு மேலே அது இருக்கிற மாதிரி, சரியா? நம்ம அதை வந்து அப்படியே ஹாரிசன்டல் வெர்டிகல் ஸ்லைடிங்கை பண்ணுற மாதிரி ஒரு இதில் கொடுக்கலாம், ஓகேவா? ஸோ அது கொஞ்சம் கூட லக்ஸரி லக்ஸரி இதோ எஃபெக்டாக நம்மளுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கிறேன், வச்சுக்கிட்டு எப்படி கொடுக்கலாம், ஓகே, இந்த மாதிரி கொடுப்போம், சரியா? ஸோ கீழே வேணால் நம்ம வந்து இது பண்ணலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா சரி, அப்படியே இருக்கட்டும், ப்ராப்ளம் இல்லை. நம்ம மெட்டீரியல் கொடுக்கும்போது நம்ம ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணிக்கல வேணும்னா, ஓகேவா? பெரிய விஷயம்லாம் என்ன. ஸோ இப்போதைக்கு ஒரு கிச்சனோட ஒரு எஃபெக்ட் எனக்கு கரெக்டாக வந்துச்சு, பார்த்தீங்களா? இல்லை ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்காங்க. எல்லாம் பண்ண ஒரு விஷயத்த பண்ண மறந்துட்டேன், பார்த்தீங்களா? இங்கே நம்ம வந்து ஹேண்ட் ரயில் கொடுக்கவில்லை. ஸோ அதனால் வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம், இந்த ஹேண்ட் ரயில அல்லைக்கா தூக்குவோம், பாருங்க. இங்கே வச்சுக்கிட்டு அதை அப்படியே வெளியே கொடுப்போம். அப்படியே
இங்க வச்சுக்கிட்டு இதை ஹரிசண்டலை நம்ம கமத்தி விட்டுக்கலாம் ஓகேங்களா. இங்க இருந்து இப்படி கமத்தி விட்டுக்கலாம். இங்க ஒன்று அப்படியே காப்பி பண்ணி இங்க வரணும். ஓகே ஸோ கொஞ்சம் கூட காப்பி பண்ணி அப்படியே மேலே போட்டோம். ஓகேவா வச்சா நல்லாவா இருக்கு. ஓகே அது கரெக்டாக தான் இருக்குது. நம்ம இந்த ஹேண்ட்ரைல பிடிச்சி அப்படியே மெதுவாக ஓகே போய் பார்ப்போம் நல்லா இருந்தாட்டு. ஆ ஓகே பரவாயில்ல நல்லா தான் இருக்கு. இனி என்ன பண்ணலாம் அந்த மூணை அப்படியே சேர்ந்து காப்பி பண்ணிடலாமா அப்படின்னு. இந்த எட்ஜை பிடிச்சி அப்படியே வந்து இங்கே இருக்கிறேன். ஓகே இதுவும் இனி வேற ஏதாச்சும் பண்ணலாமான்னு யோசிக்கிறேன். என்ன யோசிக்கிறேன் என்ன யோசிக்கலாம். இல்லை ஏதாச்சும் பார்டர் கொடுத்தா நல்லா இருக்குமா. பார்டர் கொடுக்க வேண்டாம். ஏன் பார்டர் கொடுக்க வேணாம் அப்படின்னா, சரி பார்டர் நம்ம வந்து அப்புறம் பார்ப்போம். வேற ஏதாச்சும் ஒரு இது பார்க்குறேன் யோசிக்கிறேன். சரியா வேற என்ன பண்ணுறது. இது ஓகே. அந்த கைட்லைனை டிலீட் பண்ணி விட்டுட்டேன். டிலீட் கைட்லைன்ஸ். ஓகே டிலீட் பண்ணியாச்சு. வேற என்ன பண்ணலாம். இதில் சின்ன கேஸ் ஸ்டவ் மாதிரி ஏதாச்சும் வைக்கலாம். சரியா இந்த கேஸ் ஸ்டவ் மாதிரி எப்படி தெரியுமா எப்படி வைக்கலாம் சொல்லுங்கள். இந்த ஏரியாவில் கேஸ் அடுப்பு மாதிரி வச்சுக்கிட்டு இந்த ஏரியாவில் நம்ம அந்த அந்த ஸ்மோக் ஃபில்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வைக்கலாம். அதை மாடலை டவுன்லோட் பண்ணி வைக்கலாம். ஓகே இந்த மாதிரி வச்சுக்கலாமே. என்ன பண்ணுறேன் ஒரு கேஸ் ரெடி வச்சுக்கிட்டேன். ஓகே வச்சுக்கிட்டு லைட்டாக மேலே தூக்குறேன். கொஞ்சம் மேலே தூக்கி ரெண்டு சட்டு பார்த்தீங்களா இருக்கு. ரெண்டு சட்டு ஒன்று ஆனால் ரெண்டு தான் வேணும்னு கிடையாது, மூணு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இன்று டூ இந்தாச்சா. இனி இதுக்கு சின்ன ஹோல் சின்ன ஹோல் கொடுத்துட்டேன். கொஞ்சம் சின்ன ஹோல் கொடுத்துட்டேன். தென் இதை பிடிச்சிக்கிட்டு சின்னதாக இந்த ஹோல் பண்ணிக்கிறேன். ஓகே இப்போ இதை லைட்டாக எக்ஸ்ட் பண்ணுறேன். அந்த கேஸோட ஃபீல் கிடைக்கும். நம்ம மெட்டீரியல் கொடுக்கும்போது கொஞ்சம் கூட எஃபெக்ட் நமக்கு வந்துவிடும். சரியா ஓகே இப்போ போய் பார்ப்போமா நல்லா இருக்குதான்ட்டு. பரவாயில்லைங்க நல்லா தான் வந்துருக்கு. என்ன ப்ராப்ளம்னா இல்லை. இப்போ இதில் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் மெட்டீரியல் கொடுத்து லைட்டிங்கை வச்சு ரெண்டர் எடுத்தா அப்படி இருக்கும் இருக்குது. ஓகேவா வேற கொஞ்சம் கூட ஸூம் பண்ணி வச்சா நல்லா இருக்குமா. ஸூம் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். ஸூம் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். பட் ஸூம் பண்ண ஒரு விஷயம் நமக்கு வந்து இங்கே இடிக்குது. இந்த ஃப்ரிட்ஜோட கான்செப்ட் தான் எனக்கு வந்து கொஞ்சம் இடிக்குது. பட் ஒரு ஐடியா இல்லாமல் பண்ணேன் அதனால இந்த மாதிரி வந்துச்சு. பரவாயில்ல அடுத்த வீடியோவில் நான் இதை சரி பண்ணி கூட நான் கொண்டு வரேன். ஓகேவா பட் இப்போதைக்கு நான் ஒரு பர்ஃபெக்டான ஒரு இதாகிடுச்சு. இனி ரெண்டு மூணு மாடல்ஸ் இதெல்லாம் நம்ம இனி அடுத்த வர பார்ட்டில் நான் வந்து சொல்லிதரேன். சரி ஏன்னா எனக்கு கிளாஸ் நிறைய இருக்கு ஆன்லைனில் டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த டைமிங் இல்லாதனால தான் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன். அதனால தான் இன்னும் வீடியோ போடுறேன். ஓகேவா அண்ட் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கூடவே இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் டவுட்னா நம்ம குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வாங்க உங்கள் கமெண்ட்ஸ் அதில் சொல்லுங்கள். எனக்கு கால் பண்ணி கேளுங்கள் இந்த மாதிரி பண்ண நல்லா இருக்குன்ட்டு. உங்கள் டிசைன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா என்னோடய மெயில் ஐடியை கொடுங்க. நான் உங்கள் பேரோட நம்ம சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணேன். ஓகேவா அந்த டிசைனை நான் ரிவ்யூ பண்ணுவேன். ஓகேங்களா அண்ட் இப்போதைக்கு இவ்வளோ போதும். அடுத்த டாபிக் எல்லாமே பார்ட் 2 பார்க்கலாம். ஓகே பாய் தேங்க்யூ.